முடியாது என்று பலர் கூறும் போது அதை செய்து காட்டி வெற்றி அடையும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அளப்பரியது. அந்த ஒரு மகிழ்ச்சியை பெற்றிருக்கின்றார் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் வான்மிதா ஆதி மூலம். விண்வெளி துறையில் ஈடுபடுவது மிகவும் கடினம், அது இயலாது போன்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் பல முயற்சிகளை மேற்கொண்டு தற்போது 2020 ஆண்டின் விண்வெளி தொழில் சார்ந்த போட்டியில் மலேசியாவின் பிரதிநிதியாக வான்மிதா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 10 வயதில் கண்டுகளித்த ஜெட்டுரா எனப்படும் அறிவியல் சார்ந்த விண்வெளி திரைப்படமே தாம் விண்வெளி வீரராக வேண்டும் என்ற ஆசையை தூண்டியதாக வான்மிதா கூறுகிறார். பல சவால்களையும் எதிர்மறை கருத்துகளையும் புறந்தள்ளி சுமார் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கு கொள்ளும் இந்த போட்டியில் பங்கு கொள்வது கடந்த 10 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட கடினமான உழைப்பின் பயன் என்று அவர் பர்னாமா தமிழ் செய்தி பிரிவிடம் தெரிவித்தார். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நான் எதிர்கொண்ட சவால்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ். அதாவது ஒரு ஆள்கிட்ட நான் என்னுடைய கனவு அல்லது என்னுடைய அம்பிஷன் சொல்லும் பொழுது உன்னால் முடியும்னு சொன்னவர்களை விட உன்னால் முடியாது, மலேசியாவில் இதுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு சொன்னவர்கள் தான் அதிகம். வெற்றியை அடையிறதுக்கு முன்னுக்கு நமக்கு நிச்சயமாக நிறைய தோல்விகளும் நிராகரிப்புகளும் வருவது மிகவும் சகஜம். அதை கண்டு மனம் தளராமல் அதிலிருந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதை புத்திசாலித்தனமாக கையாண்டால் மட்டும்தான் நம்மளால் வெற்றி அடைய முடியும். அட்வான்சிங் எக்ஸ் எனும் அனைத்துலக அமைப்பு ஏற்று நடத்தும் இந்த 2020 ஆண்டின் விண்வெளி தொழில் சார்ந்த போட்டியில் பங்கு கொள்வதற்கு 3 கட்டங்களை கடந்து வந்த 20 வயதான வான்மிதா தற்போது இறுதி சுற்றான நேர்காணலுக்கு தம்மை தயார்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த நேர்காணலும் வெற்றி பெறும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விண்வெளி வீரருக்கான பயிற்சியை மேற்கொள்ளும் நோக்கில் வான்மிதா அமெரிக்கா செல்லக்கூடும். இந்நிலையில் மலேசிய கொடி பதித்த ஒரு ஏவுகணையை விண்ணுக்கு பாய்ச்சுவதே அவரின் குறிக்கோள் என்றும் வான்மிதா தெரிவித்தார். அதாவது ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா என்கிட்ட என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும், என்ன மாதிரியான ட்ரைனிங்ஸ், என்ன மாதிரியான பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து இணையத்தில் தேடி நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணினேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நான் அவங்க முன்னுக்கு ஒரு ஃபைனலிஸ்டாக நின்று பேசும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு, பெருமையாகவும் இருக்கு. ஸோ என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்னு வரும்பொழுது ஆஸ்ட்ரோநாட் ஆனதுக்கு அப்புறம் மலேசியாவுக்கு நான் என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்க நினைக்கிறேன்னா மலேசிய மண்ணிலிருந்து மலேசிய கொடி பதிச்ச ஒரு விண்வெளி ஏவுகணையை விண்ணுக்கு பாய்ச்சணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு லட்சியமும் கூட. மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் தமது உயர்கல்வியை மேற்கொண்டு வரும் வான்மிதா காலம் சென்ற விண்வெளி விஞ்ஞானியும் இந்தியாவின் முன்னாள் அதிபருமான APJ அப்துல் கலாமை முன்மாதிரியாக கொண்டுள்ளார் என்பது கூடுதல் செய்தி. விண்வெளி துறையில் தமது கனவுகளை நோக்கி பீடுநடை போடும் சிம்பாங் லிமா தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவியான வான்மிதா தொடர்ந்து பல சாதனைகளை புரிய பர்னாமாவின் வாழ்த்துகள்.